Dear students, now we discuss about the factors affecting the surface tension of a liquid. அப்போ ஒரு லிக்யூடுடைய சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த சர்ஃபேஸ், இதுதான் என்னது சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா, சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த டாபிக் அடுத்து டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இந்த லிக்யூடுடைய சர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்குது? நம்மளுக்கு ஒரு எலாஸ்டிக் மெமரைன் மாதிரி இருக்குது. அப்போ இந்த பிஹேவியருக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் எதெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார் எ கிவன் லிக்யூட் வேரிஸ் இன் த ஃபாலோவிங் சிச்சுவேஷன். ஃபர்ஸ்டு, த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி கண்டாமினேஷன் ஆர் இம்ப்யூரிட்டி. அந்த ஃப்ளூயிட்ஸில் ஏதாச்சும் ஒரு இம்ப்யூரிட்டி கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் டஸ்ட் பார்ட்டிக்கல்ஸோ அல்லது வேறு அந்த லிக்யூடோட தொடர்பு இல்லாத வேறு சம் பார்ட்டிக்கல்ஸோ அங்கே கலந்துருந்தால் அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் என்னாகும் அப்படின்னு கேட்டேன்னா அஃபெக்ட் ஆகும். அதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, டிபெண்டிங் அப்பான் த டிகிரி ஆஃப் கண்டாமினேஷன், எந்த அளவுக்கு அதர் ஆப்ஜெக்ட் அதர் சப்ஸ்டன்ஸ் வந்து அதில் மிக்ஸ் ஆகிருக்குங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து ப்ரெசன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ். இப்போ சாதாரணமாக உப்பு, சுகர் இதெல்லாம் தண்ணியில் போட்டால் என்னாகுது, உடனே கரையுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ் கேன் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹைலி சொலுபிள் சப்ஸ்டன்ஸ், அதிகமாக கரையக்கூடிய சோடியம் குளோரைடு, நம்ம சால்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை டிசால்வ் பண்ணும்போது வாட்டரில் நல்லா கரைஞ்சிருது. அப்போ ஹைலி சொலுபல், அதிகமாக கரையக்கூடிய சோடியம் குளோரைடு மாதிரி இருக்கக்கூடிய அதிகமாக கரையக்கூடிய சப்ஸ்டன்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணோம்னா இட் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர், வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. பட் த ஸ்ப்ராங்லி சொலுபல் சப்ஸ்டன்ஸ், லேசாக கரையக்கூடிய அல்லது குறைவாக கரையக்கூடிய சப்ஸ்டன்ஸ் லைக் ஃபீனால் ஆர் சோப் சொல்யூஷன்லாம் மிக்ஸ் பண்ணும்போது வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன் என்னாகுது, டிக்ரீஸ் ஆகுது. இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அடுத்து எலக்ட்ரிஃபிகேஷன். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம வாட்டரில் பாஸ் பண்ணும்போது அதை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா, இட் அஃபெக்ட்ஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன். When a liquid is electrified, electrify பண்ணும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் என்னாகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது லிக்யூடில் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன்னா, இட் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த லிக்யூட், ஏரியா ஆஃப் த லிக்யூட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணி வச்சிருக்கு, இட் கீப்ஸ் த லிக்யூட் ஏரியா மினிமம், பட் விச் கான்ட்ரடிக்ஸ் த ஃபினாமினா ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். இங்கே எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபினாமினாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அதனால் லிக்யூட் இஸ் எலக்ட்ரிஃபைடு, லிக்யூடில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் பிளேஸ் எ வெரி க்ரூஷியல் ரோல் இன் ஆல்டரிங் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் எ லிக்யூட். சர்ஃபேஸ் டென்ஷனை மாற்றுறதுல இந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ ஒரு லிக்யூட் அல்லது ஒரு வாட்டரை நம்ம பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது த சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீசஸ். ஓகே, அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீசஸ் லீனியர்லி வித் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா, அப்போ டெம்பரேச்சர் ரைஸாக சர்ஃபேஸ் டென்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதில் இந்த கேபிட்டல் டீலாம் சர்ஃபேஸ் டென்ஷன், ஸ்மால் டீலாம் டெம்பரேச்சர். அப்போ டீங்கிற டிகிரி செல்சியஸில் சர்ஃபேஸ் டென்ஷன் கேபிட்டல் டி, டி நாட்ங்கிறது 0 டிகிரி செல்சியஸில் சர்ஃபேஸ் டென்ஷன், ஆல்ஃபாங்கிறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா, அப்போ ஒரு ரிலேஷன் நம்ம டெவலப் பண்ணுறோம்.
dt equal to t naught into 1 minus alpha t. Okay? அப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண பண்ண சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன ஆகிட்டே வரும், டிகிரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ வென் டெம்பரேச்சர் ஸ்மால் டி டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன ஆகுது, டிகிரீஸ் ஆகிட்டே வரும். அட் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். ஓகேவா? ஸோ எந்த டெம்பரேச்சரில் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஜீரோ ஆகுதோ, சர்ஃபேஸ் டென்ஷன் ஜீரோ ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு பேர் என்ன பேர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இட் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இட் இஸ் டு பி நோட்டட் தட் at the critical temperature the surface tension is zero as the interface between the liquid and vapor disappear. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படினு கேட்டனா, அந்த liquid எடுத்துக்கோம்னா அதுக்கு மேல என்ன இருக்கு, gas இருக்கும். அப்ப அந்த liquid அந்த vapor interface என்ன ஆகும் அப்படினா disappear ஆயிரும் அப்படினு சொல்றான். எல்லாம் அப்படியே vapor ஆ மாறிடும். For example, the critical temperature of water is 374 degrees Celsius. The surface tension of water is zero at the temperature. அப்ப வாட்டர் உடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் என்ன, 374 degrees Celsius. இந்த டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் உடைய சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ, த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் ஜீரோ at this temperature. Idea clear? Van der Waal அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கும் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் ஒரு ரிலேஷனை கொண்டு வர்றார். டிடி ஈக்குவல் டு டி நாட் இன்ட்டு ஒன் மைனஸ் டி பை டிசி பவர் 3/2. இப்போ இதை ஜென்ரலைஸ் பண்ணும்போது இங்கே பவருக்கு பதிலாக என்னன்னு போட்டுடுறாரு. ஏன் என்னன்னு போடுறாரு அப்படின்னு கேட்டனா, ஒவ்வொரு லிக்யூடோடையும் n வேரிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் லிக்யூட்ஸ், ஒவ்வொரு லிக்யூட்ஸ்க்கும் எது மாறும் அப்படின்னா n மாறும் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் அக்யூரட்டான ஒரு ரிலேஷன். இந்த ரிலேஷனுடைய டெரிவேஷன்லாம் நம்மளுக்கு இல்லை, ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இப்போ இந்த டி அண்ட் டிசிங்கிறது என்னது, இது டெம்பரேச்சர் அட் த கிவன் இன்ஸ்டன்ட். டிசிங்கிறது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஓகே, எந்த டெம்பரேச்சரில் அந்த லிக்யூடுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் ஜீரோ ஆகுதோ அதுதான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஓகேவா? இதை ரெண்டையும் நம்ம இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கெல்வினில் நம்ம போடணும். டிகிரியில் கொடுத்துருந்தா கெல்வினாக மாற்றிக்கணும். ப்ளஸ் 273 போட்டோம்னா என்னாகும், கெல்வின் ஆயிரும். ஓகேவா?